இப்ப யாரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய முன்னாள் பிரசிடென்ட், த சயின்டிஸ்ட், த மிசைல் மேன் சொல்லப்படுற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இவரோட வீடு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, கோவிலேருந்து ஜஸ்ட் ஒரு 15 to 20 minutes வாக்ல வந்துடும். நீங்கள் ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா ஆட்டோ இங்கே எனி டைம் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோவில் வந்து இவரோட வீட்டுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க, ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்பீச்சு, இவரோட கண்டுபிடிப்புகள், அப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காம குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி நிறைய தெரியறதில்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கலாம் சாரோட வீடு. ஸோ இது வந்து ரெனோவேட் பண்ணி புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோராக இருக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா அலோட் கிடையாது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணியிருக்கான். ஸோ அது வந்து கேட் எப்பவுமே க்ளோஸில் தான் இருக்கும். இங்கே இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சாரோடைய ஓன் பிரதர், ஸோ அவருடைய அண்ணனோட ஃபோட்டோ தான் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாரோட வீட்டை மாடிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அவார்ட்ஸு, சர்டிஃபிகேட்ஸ், அவரோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கலாம் சார் யூஸ் பண்ண இந்திய விமானப்படையோடைய ஒரு யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கு. ஸோ அதை அவரே சொல்லுவார், கேளுங்க. When I was 23 fellow, I took, I had a dream that I will become a pilot, okay? I will become a pilot. So I studied aeronautical engineering. I went to Air Force for pilot, okay? They did not select me, okay? Out of 10 fellows, I was the 10th fellow, a selected fellow. 9 seats only they had, I lost it, okay? But when I became the president, I became the supreme commander. Okay. Then, I told the chief of the air staff, I want to learn flying. He said, I'm going to give you training. He trained me for 6 months. Then I flew SU-30. Message is, dream, repeat with me, dream. 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 Transforms. Into thoughts. Thoughts. Result. Into action. கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலீஷில் பேசுறதுனால கொஞ்சம் புரியாமல் இருக்கும். ஸோ நான் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னோட 23வது வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்க்கு பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த ஏரோனாட்டிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஸோ செலெக்ஷனுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போய் அவர் ரிஜெக்ட் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் அவர் வந்து இந்தியாவுக்கு பிரசிடென்ட் ஆகிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுப்ரீம் கமாண்டர் ஆகிறார். சுப்ரீம் கமாண்டர் அப்படின்னா தான் என்ன ஆர்டர் கொடுக்குறாரோ அதை ஒபே பண்ணுற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கமாண்டர். ஸோ அந்த ஒரு பொசிஷன் அவருக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பைலட் சீஃப் கிட்டே போயிட்டு, நான் இந்த மாதிரி வந்து ஃபைட்டர் ஜெட்டை ஓட்டணும், எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து 6 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 6 மாதம் ட்ரைனிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து SU-30 அப்படின்ற ஃபைட்டர் ஜெட்டில் வந்து ஓட்டுறாரு. ஸோ அந்த SU-30ன்றது ஒரு சாதாரண ஜெட் கிடையாது, அது வந்து ரஷ்யாவோட ஜெட்டு, ரஷ்யாவிலேருந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த SU-30யோட டாப் ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா 2120 km/h வேகத்தில் போகும். ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஜெட்டு. ஸோ அந்த ஜெட்டை ஓட்டின முதல் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் தான். ஸோ அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின அவார்ட்ஸ், பாரத் ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன் அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்ணால் பார்க்கறதே ஒரு பாக்கியம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் போரில் யூஸ் பண்ண வார் ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பீஸ் அங்கே டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. ஸோ உலகத்திலேயே சண்டையில் ராக்கெட் யூஸ் பண்ண முதல் அவர் தான். அதுக்கப்புறம் அப்துல் கலாம் சார் தலைமையில் கண்டுபிடிக்கப்பட்ட அக்னி, பிருத்வியை போன்ற மிசைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மினியேச்சர் அங்கே காட்சியில் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சார் கண்டுபிடிச்ச SLV ராக்கெட்டோட மினியேச்சர் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த SLV ராக்கெட்லேருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா GSLV ராக்கெட் லான்ச் பண்ணுற அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளோட சேட்டலைட்லாம் வாங்கி நம்ம வந்து வானத்தில் ஏவிட்டுருக்கோம். ஸோ இது வந்து இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வர்த்தகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்த ஒரு ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சக்தி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் பொக்ரான் அப்படின்ற ஊரில் பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சார் வேலை பார்த்துருப்பாரு. ஸோ இது வந்து பல உலக நாடுகள் எதிர்ப்பையும் மீறி
அமெரிக்காவுக்கு தெரியாம நம்ம வந்து இந்த வேலையை செஞ்சிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வேலையும் பார்த்தீங்கன்னா ராணுவ உடையில் தான் செஞ்சிருப்பாரு. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பேரே மாற்றிருப்பாங்க. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா மேஜர் ஜெனரல் பிருத்திவிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட உளவுத்துறையை பார்த்தீங்கன்னா நம்ம எந்நேரமும் உளவு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க ஒருவேளை நேம் லிஸ்ட் எடுத்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் தான் அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை ஏமாத்துறதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வேஷம் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மிஷன்லாம் பண்ணி சூப்பராக உலகத்தையே திணறடிச்சது இந்தியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ராமேஸ்வரம் சுற்றி அந்த கடைகளில் என்னென்ன பொருள்லாம் விற்குமோ ஸோ அந்த பொருள்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கலாம் சார் வீட்டை வந்து பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அவரோட வீடு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிரசிடெண்டாக இருந்தாலும் ரொம்ப சின்ன வீடு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து கிளம்பி அப்துல் கலாமோட உடல் வைக்கப்பட்டிருக்க இடமான அப்துல் கலாம் மெமோரியலுக்கு பார்த்தீங்கன்னா போனேன். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா பேய்கரும்பு அப்படின்ற ஊரில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாம்பன் பாலம் தாண்டி ராமேஸ்வரம் ஊருக்கு போகணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலே இந்த மெமோரியல் தாண்டினா தான் போக முடியும். ஸோ ஊரை விட்டு வெளியே வரணும்னா கூட இந்த மெமோரியல் தாண்டி தான் வெளியே போகணும். ஸோ மறக்காமல் இதை வந்து பாருங்கள், எதுக்குன்னா அதை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் போய் ஆகணும். ஸோ இதுக்காக கொஞ்சம் டைம் செக் பண்ணி வந்து பாருங்கள். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸ் கேமராஸ்லாம் எதுவுமே அலவுட் கிடையாது. ஸோ இந்த மெமோரியலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பெட்டி கடையில் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ்க்கு இந்த லாக்கர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஃபோன் மொபைல் கேமராஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுட்டு நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது உள்ளே பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இது ஒரு பூங்கா மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா சாருடைய உடல் அடக்கம் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு ப்ரே பண்ணிட்டு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு வேக்ஸ் ஸ்டாச்சு ஒன்று வச்சிருப்பாங்க. நீங்கள் அப்துல் கலாம் சாரை பார்க்கல அப்படின்ற கவலையே பட வேணாம். ஏன்னா அந்த வேக்ஸ் ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரிஜினாலிட்டியோட அவ்வளோ சூப்பராக ஒரிஜினலாக இருக்கும். அதை பார்க்குறது அவருடைய கண்ணு, அவருடைய ஸ்கின், அந்த ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினலாக அப்படியே பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அவருடைய புக்ஸு, ஃபோட்டோஸ், அவருடைய கண்டுபிடிப்புகள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மேகாலயான்ற ஒரு ஸ்டேட்டில் ஷில்லாங்கன்ற ஊரில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஸ்பீச் குடிக்கும் போது இறந்து போடுறாரு. ஸோ அவர் இறந்து போகும்போது அவர் கையில் என்னென்ன வச்சிருந்தார், அவர் என்னென்ன யூஸ் பண்ணார்ன்றத டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டேஞ்சு போன ஒரு ரப்பர் செருப்பு, அவர் யூஸ் பண்ண ஷூ பாருங்கள், பின்னாடி பாட்டம் வந்து ஃபோம்லாம் வெளியே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷூவெல்லாம் போட்டுட்டு ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தவர் யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஸோ அவர் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்துருக்கார் அப்படின்றது இதுலேருந்தே தெரியுது பாருங்கள். தேஞ்சி போன செருப்பு, பிஞ்சி போன ஷூ. ஸோ இப்படி வாழ்ந்த ஒரு மனுஷனை தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து கலாம் என்றால் கழகம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனையும் வந்து ஆட்சியில் உட்கார வச்சு அழகு பார்த்துருக்கோம். நேற்று மழையில் முளைச்ச காலம் மாறுற மாதிரிங்கிற வேம்புலி ஆட்சி சாத்திட வேண்டாம். என்ன ஜோக் காட்டுறீங்களா?